இன்னைக்கு பணம் பேர் புகழ் அந்தஸ்து இருக்கிற திமிர்ல என் வீட்டை இடிச்சு என் குடும்பத்தை நடுத்தரவு கொண்டு எனக்குள்ள தூங்கிட்டு இருந்த சிங்கத்தை தட்டி எழுப்பிட்டீங்க. அசோக், நீ இதுவரைக்கும் இந்த அண்ணாமலை நண்பரை தான் பார்த்திருக்க. இனிமே நீ ஏதோ பேச கணக்கு கணக்குன்னு பேசுறாங்க. இந்த அண்ணாமலை கணக்கு கொஞ்சம் கேட்கட்டும். ஆம்பளைங்க போடுறது இன்றைய கணக்கு, பொம்பளைங்க போடுறது நாளைய கணக்கு, பையனுங்க போடுறது மனக்கணக்கு, பொண்ணுங்க போடுறது திரு மனக்கணக்கு, ஏழை போடுறது நாலு கணக்கு, பணக்கார போடுறது பணக்கணக்கு, அரசியல்வாதி போடுறது ஓட்டு கணக்கு, ஜனங்க போடுறது ஜனங்க போடுறது நம்பிக்கை கணக்கு, மனுஷன் போடுறது தப்பு கணக்கு, ஆண்டவன் போடுறது பாவ கணக்கு, இந்த அண்ணாமலை போடுறது எப்பவுமே நியாய கணக்கு, கூட்டி கழிச்சு பாரு கணக்கு சரியா இருக்கும். எங்கிட்ட கணக்கு பேசுறாங்க. எது வண்டி ரொம்ப பெரிய இடம் தம்பி. 200 கோடி ரூபாய் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட், 400 கோடி ரூபாய் போய் பட்ஜெட் கொடுத்து 200 கோடி ரூபாய் அடிச்சு திருட்டு சொத்து சேர்க்கறது தான் பெரிய இடமா? திருட்டு சொத்தா? திருடுறதெல்லாம் இப்போ திறமை ஆயிடுச்சு. இல்ல ரொம்ப பெரிய புல்லடிச்சும் போதை இல்லை, புல்லட் பீர் அடிச்சும் கிக்கி இல்லை, கல்லு குடிச்சும் தூக்கம் இல்லை, கண்ண மூடுனா கனவுல நீதானே. வேணும்னே வாசிவாக சின்ன வயசு தூக்கி கொள்ள தஷ்டப்பா, அதை போய் மட்டும் மரியாதை பேசினா பாத்துக்கிட்டே இருக்க முடியுமா? அதான் கோவம் வந்துருச்சு, அடிச்சு விட்டேன். அண்ணாமலை.